ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல். இது நம்ம ஒரிஜினல் 360. நான் உங்க ஸ்ரீஹரி. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கலான் படத்தோட அபிஷியலான மேக்கிங் சீன்ஸ் வந்து ஒரு சின்ன பிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிட்டு சீன் மாதிரி இருக்கிற அந்த பிட்டுகளை வந்து நம்ம பார்த்துட்டு அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம கேட்ச் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்றோம். அதை வந்து பாரஞ்சித் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. அதோட ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் சார் தான். அவரோட ஆக்டிங், அவரோட கெட்டப் கிட்டப்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டஸ்டா வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆகட்டும், ட்விட்டர் போஸ்ட் ஆகட்டும், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே பாத்திருப்பீங்க. எல்லாமே ட்ரெண்டிங் வைரல் ஆயிட்டு இருந்தது. இந்த PS2 ஆடியோ லான்ச்சுக்கோ எதுக்கோ ஒன்று போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சியான் விக்ரம் வந்து வேற ரகம் வந்திருந்தாரு. அந்த ஒயிட் கலர் சர்ட்டுக்கும் நான் சைட்ல வேணா அந்த இமேஜை வந்து ஆட் பண்ற பாருங்க. வேற லெவலுங்க அவரு, வேற லெவலா வந்து வந்துருந்தாரு. அதை பார்க்கும்போது தலைவர் வேற ரகம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்பதான் மேக்கிங் சீன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நான் பார்க்கவே இல்லை. என்னடா மேக்கிங் சீன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து போடுவோம், ரியாக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே செட்டப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்ப மேக்கிங் சீன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, போலாமா? பயங்கரமா இருக்கு. நீங்க என்னங்க உடம்பு, வயசு எவ்வளவு இருக்கு? வயசு எவ்வளவு உடம்ப பாருங்க. உடம்பு ஒரு தாடி, ஒரு கெட்டப்லாம் பார்த்தா நம்ம அதான் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா, எவ்வளவுதான் வந்து ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அளவு வந்து ஹார்ட் ஒர்க் யாருனாலையும் போட முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு. அவர் உடம்புலயே ஆகட்டும், அவரோட எல்லா விதத்துலயும் வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு. அது இந்த மேக்கிங் சீன்ல பார்த்தனால மிரண்டு போயிருக்குங்க. மேக்கிங் சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. அவரோட கெட்டப்ப பாருங்க, செம்மையா இருக்கு. ஏதோ என்ன சொல்லுவாங்க, இந்த ஆதிவாசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகோரி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெட்டப் மாதிரி இருக்கு இது எல்லாமே. வாங்க வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்போம். அடிக்கிறாங்க உள்ள ரத்தம் பயங்கரம். பாருங்க, இப்ப வந்து நீங்க அவரை பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அவர் இந்த மாதிரி கெட்டப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சியான் விக்ரம்னே நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவு வந்து அவரு கெட்டப் போட்டிருக்காரு. எவனாலையும் நடிக்க முடியாது, சியான் விக்ரம் மாதிரி எவனாலையும் கெட்டப்பும் போட முடியாது. அதை மெயினா பாத்துக்கோங்க, சியான் விக்ரம் தாங்க கெத்து. என்ன கெட்டோம்னா நம்ம அவங்களுக்கு ஃபேனு இவங்களுக்கு ஃபேனு அப்படின்னு சொல்லாம ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு ஃபேனா இருந்து பாருங்க, அதோட வேற ரகமா இருக்குங்க. வாங்க நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க சியான் விக்ரம்
இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மேக்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையை நான் சொல்லணும்னா ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் வந்து மேக்கிங் வீடியோ வந்து விக்ரமோட பர்த்டே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசியமே கிடையாது. ஆனால் தங்கலான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து பா ரஞ்சித் வந்து அவருக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக அவர் எடுத்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட கெட்டப் தாங்க. கெட்டப் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிங்க, அவர் தனி உலகத்தில் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். தனி உலகம், அவர் இருக்கிறது வேற உலகம், நாம இருக்கிறது வேற உலகம். அந்த மாதிரி அவர் கெட்டப்புக்கு வந்து ஹார்ட் ஒர்க் தாங்க. ஹார்ட் ஒர்க் பர்சன் வந்து என்னைக்கா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஓடிடும். அதே மாதிரிதான் இவர் ஹார்ட் ஒர்க் எதுலையும் போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் ஓடும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. பிஎஸ் டூல அதெல்லாம் இருக்கு, பிஎஸ் டூ இருக்கு, இனிமேல் தான் அதிரடி காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்புறேன். ஓகே கைஸ், இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரியாக்ஷன் என்னோட ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே கைஸ், டேக் கேர் ஃப்ரம் ஸ்ரீஹரி. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.